சார், கொஞ்சம் தண்ணி குடிக்கிறீங்களா? இன்னைக்கு ராத்திரி நான் இங்க தங்கவா? உனக்கு பிரச்சனை இல்லையா? எனக்கு என்ன பிரச்சனை? தண்ணி அடிப்பீங்களா? ஹனி பீ, குளிருக்கு நல்லதுதான். அடிப்பீங்களா? என்ன சரக்கு? நல்லாவே அடிப்பேன். கண்ணத்துல என்னாச்சு? கண்ணத்துல ஒரு ஆள் தான் சொல்லி கூப்பிட்டாங்க, போய் பார்த்தா மூணு பேரு. முடியாதுன்னு அறிஞ்சிட்டாங்க. உங்களுக்கு வேணாமா? உன் வீடு எங்க இருக்கு? பேர் என்ன? சரி, சொல்ல வேண்டாம். பஃப் கொடுத்தா சொல்றேன். பிரேமா அதான் என் பேரு. வீடு இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ல இருக்கும். உங்க பேரு? பேரு கமல். கமல் உலக நாயகனா? ஓ, காதலனா? இருந்த ஆனா இப்போ ஒரு குடிகாரனா இருக்கேன். என்ன, நீ தலையில பூவே வைக்கல? அது எதுக்கு? அது பார்த்தோன்னே தெரியற மாதிரி தலை நிறைய மல்லிப்பூவோட லிப்ஸ்டிக் எல்லாம் வச்சுக்கிட்டு. பாக்குறவங்க பார்வைக்கு தெரியாதனால தான் நான் உயிரோடவே இருக்கேன். உன் சிரிப்புல சந்தோஷம் தெரியல பிரேமா. ரொம்ப பசிக்குது, மத்தியானம் கூட ஒன்னும் சாப்பிடல. இந்த கவர்க்குள்ள பரோட்டா இருக்கு, சாப்பிடலாமா? நானும் இன்னைக்கு பீஃப் சாப்பிடணும்னு தான் நினைச்சேன். ஹே, உனக்கு வீட்டுக்கு போறதுல ஏதாவது பயமா என்ன? இல்ல இங்க தங்கிக்கலாமான்னு கேட்டே. பயம் இல்ல, இல்ல ராத்திரி போலீஸ் வருவாங்க, ஏன் தேவையில்லாம. மழை வர மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த தொழிலுக்கு நீ ஏன் போற? சார் சாப்பிடலையே, நான் ஊட்டி விடுறேன். பிரேமா, உன்னை பார்த்தா இந்த தொழில் பண்ற பொண்ணு மாதிரியே இல்ல. நீ ஒரு டீச்சர்னு தோணுது. அந்த நினைப்பு தான் பிரச்சனை. எதுவும் தோணாட்டி எந்த பிரச்சனையும் இல்ல.
நீ எது வரைக்கும் படிச்சிருக்க? டிகிரி. நான் படிச்சது வளர்ந்தது எல்லாமே பெரியப்பா வீட்டில். என்னை படிக்க வச்சதும் பெரியப்பா தான். நான் டிகிரி பாஸ் ஆனதும் பெரியப்பா இறந்ததும் ஒரே டைம்ல தான். பெரியப்பா இறந்ததுக்கு அப்புறம் என்னை பார்த்துக்க யாரும் இல்லை. எனக்கு நடுவில் லவ் எல்லாம் கூட இருந்துச்சு. அதுல வேடிக்கை என்னன்னா, அந்த கிறுக்கன் பின்னாடியே வந்து சுத்திக்கிட்டே இருந்தான். கடைசியில பொண்ணு கேட்டு வீடு வர வந்துட்டான். அவன் நல்ல வசதியான பையன் கூட, பாக்குறதுக்கும் அழகா இருப்பான். அவன் சென்னையிலதான் ஒர்க் பண்றான். அவங்க பெருசா ஒன்னும் விசாரிக்காம கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க. அப்புறம் அவரு கூட நான் சென்னை போயிட்டேன். வாழணும்னு ஆசைப்பட்ட காலம்தான் அந்த அந்த சில நாட்கள். அங்க சேர்ந்த உடனே அவர் என்னை வித்துட்டாரு. ஒரு வருஷம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போனவங்க வந்தவங்க எல்லாருமே ஏதோ ராத்திரி அவ என்னை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டான். நீங்க கூட கேட்டீங்கல்ல எதுக்கு இந்த வேலைக்கு போறேன்னு. அவன் என்னை விட்டுட்டு போன அந்த ராத்திரி என்ன செய்யணும் எங்க போனோம் ஒண்ணுமே புரியாத அந்த நேரத்துல எனக்கு துணையா இருந்தது அங்க இருந்த சில தெரு நாய்கள் தான். டீசென்டா இருக்கிற எல்லாருமே என் சேலைய பிடிக்க வந்தவங்க தான். அந்த தெரு நாய்க்கு கொடுத்த மரியாதை கூட எனக்கு அவங்க கொடுக்கல. இந்த சாக முடியாம வாழவும் முடியாம அவஸ்தை இருக்கேன். அதை அனுபவிச்சாதான் புரியும். அதை அனுபவிச்சேன். கண்டிப்பா வாழணும்னு முடிவெடுத்தேன். பணம் சம்பாதிக்கணும். உண்மையாவே வெறுத்துட்டேன். எங்க பாவாடைக்குள்ள இருக்கிறது மிஷன் ஒன்னும் இல்லையே.